அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் பெருமான் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் தன்னம்பிக்கையை பெறுவதற்கான வழிமுறைகளையும் சொல்லியதை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றே கூட நான் இந்த வரியை சொல்லியிருந்தேன். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று இரண்டு வரிகளிலே வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று சில புத்தகங்களிலே இருக்கும். இன்னும் சில புத்தகங்களிலே எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளை ஏத்து என்று இருக்கும். எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்றாலும், எல்லாம் வல்லான் தாளை ஏத்து என்றாலும், இரண்டுமே ஒரே முழுமையான பொருளைத்தான் குறிக்கின்றது. இதிலே நமக்கு மாறுபட்ட சிந்தனைகள் தேவையில்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஏனென்றால், கடவுளை முழுவதுமாக ஏற்றி போற்ற வேண்டும் என்பதற்கான அடையாளமாகத்தான் எல்லாம் வல்லான் தனையே அவரையே ஏற்றி போற்ற வேண்டும் என்று கூறப்பட்ட வரி. இன்னொன்றில் எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. தாள் என்பது திருப்பாதம். திருப்பாதத்தை ஏத்துவது என்பதும் தன்னையே இறைவனை முழுமையாக ஏற்றுவது என்பதும், இன்னொன்று தன்னையே ஏற்று என்பது நம்முள் உயரிய குணங்களை நாம் பெற்றுவிட்டால் இறைமயமாகவே நாம் ஆகிவிடலாம் என்பது. தன்னையே என்றாலும் தாளையே என்றாலும் இரண்டும் ஒரு பொருளை தருவதுதான், ஒரே பொருள்தான், இறைவனை ஏற்றி போற்ற வேண்டும். அப்போ முயற்சி வேண்டும். தன்னம்பிக்கை நமக்கு மிக மிக முக்கியம். நேர்மறை சிந்தனை மிக மிக முக்கியம். எதிர்மறை சிந்தனை ஒரு சிறிதும் நமக்கு, நம்மால் முடியாது என்ற நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்கவே கூடாது. எதிர்மறை சிந்தனை என்பதே நம்மை பின்னோக்கி இழுக்கின்ற ஒரு செயல். அது நம்மை அறியாமல் நம்மை பின்னோக்கி இழுக்கும் இந்த எதிர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனை தான் நம்மை முன்னோக்கி கொண்டு செலுத்தும். அதனால்தான் இந்த நேர்மறை சிந்தனை தான் நமக்கு தேவை. எல்லாம் செயல்கூடும், எப்பொழுது செயல்கூடும் என்று நாம் நேற்றைக்கு பார்த்தோம். முயற்சி, இந்த முயற்சியோடு இறை பக்தி என்ற ஒன்று இருந்துவிட்டால் நமக்கு எப்பொழுதும் தோல்வியே இல்லை, வெற்றிதான் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏனென்று கேட்டால், இதில் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுளே எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதற்கு அகவலிலே அருட்பெரும் ஜோதி அகவலில் இரண்டு வரிகளிலே வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். எங்குரு தீமையும் எனை தொடரா வகை, கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே என்று சொல்லியிருப்பார். எங்குரு தீமையும், எங்கெங்கெல்லாம் தீமைகள் இருக்கிறதோ, எத்தகைய தீமையாக இருந்தாலும் எனை தொடரா வகை, என்னை பின்தொடராமல், எந்த தீமையும் என்னை பின்தொடர்ந்து என்னை அழித்து விடாமல், கங்குலும் பகலும், கங்குல் என்றால் இரவு, கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே. இந்த மெய்யை, என்னை காவல் செய்கின்ற துணையாக இருப்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் உணர்ந்திருப்பார்கள். சன்மார்க்கிகள் மாத்திரமல்ல, எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும், எல்லா சமயத்தைச் சார்ந்தவர்களும், எல்லா எவ்வளவு பெரிய மார்க்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும்
எல்லோரும் நினைத்து கொள்ள வேண்டியது, எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே என்று நாம் இறைவன் நம்மோடு இருக்கிறான், நம் பக்கம் எந்த தீமையும் எந்த இடர்பாடும் நம்மை நேர்வழிப்படுத்துவது அன்றி நம்மை மாற்றுவதற்கான எந்த தீய குணங்களும் தீயவைகளும் நம்மை சேராமல் தடுப்பது இறைவன் நம்மோடு இருந்து எப்பொழுதும் தடுத்து கொண்டே இருக்கிறார், இரவும் பகலும் நம்மோடு இருந்து தடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வரும். அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கிறார். எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே என்று வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி அகவல் என்ற அந்த இலக்கியத்திலே நமக்கு சொல்லியிருப்பார். கடவுளை பாராயணம் செய்து கடவுளை தொழுவதற்கு இந்த 1596 வரிகளும் மிக மிக ஏற்றது. இது எல்லா மார்க்கங்களில் இருக்கிற எல்லா மதங்களில் இருக்கிற எல்லா சமயங்களிலும் இருக்கிற உண்மையை காட்டிலும் பேர் உண்மையை மெய்ப்பொருளை நமக்கு உணர்த்துகின்றது தான் அருட்பெரும் ஜோதி அகவல். இந்த அகவலில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் வைர வரிகள். இந்த ஒவ்வொரு வரியிலே சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் அத்தனையும் நம் நெஞ்சத்திலே ஏற்றிக்கொண்டால் நமக்கு இந்த அச்சம் என்பதோ அல்லது எதிர்மறை சிந்தனையோ நமக்கு நிச்சயம் வரவே வராது. கடவுளே நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை நமக்கு தரக்கூடியது அருட்பெரும் ஜோதி அகவல். அதனால தான் நமக்கு வந்து எல்லாம் செயல்கூடணும், அதற்கு முயற்சி தேவை. முயற்சியோடு இறைவனை நம்மோடு அழைத்து கொள்ளக்கூடிய அந்த பக்தி அந்த வழிபாடு நமக்கு தேவை. இந்த பக்தி வழிபாடு என்று நான் சொல்லும் பொழுது மற்ற மார்க்கங்களில் மற்ற சமயங்களில் உள்ள பக்தி போன்று வழிபாடு போன்றதல்ல சுத்த சன்மார்க்க பக்தியும் சுத்த சன்மார்க்க வழிபாடும். இங்கே பக்தி என்பது பிற உயிர்களின் மீது செலுத்துவது. எல்லாம் செயல்கூடுவதற்கு முயற்சி, தீவிர முயற்சி, அதிதீவிர விருப்ப முயற்சி எல்லாம் தேவை. அதோடு மிக முக்கியமானது பக்தி, கடவுளிடம் பக்தி வழிபாடு. இது ரொம்ப முக்கியம். இறை பக்தி இருந்துவிட்டால் இந்த முயற்சி நமக்கு எளிதாக கைகூடும். நேர்மறை சிந்தனைகள் வளரும், வளர வேண்டும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த பக்தி வழிபாட்டை சொல்லியிருப்பார். பொதுவாக பக்தி வழிபாடு என்பது மற்ற மார்க்கங்களில் வேறு மாதிரியாக இருக்கும். சுத்த சன்மார்க்கத்தில் பக்தி என்பதற்கான இலக்கணம் வேறு, வழிபாடு என்பதற்கான இலக்கணம் வேறு. நாம் வழக்கமாக பக்தி என்றால் இறைவனிடம் பக்தி செலுத்துவது, ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் பிற உயிர்களிடம் பக்தி செலுத்துவது, பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துவது, பிற உயிர்களிடம் கருணையோடு இருப்பது, பிற உயிர்களிடம் இரக்கத்தோடு இருப்பது, உயிர் இரக்கத்தோடு இருப்பது, இதுதான் பக்தி சுத்த சன்மார்க்கத்தில். வழிபாடு என்பது கடவுளுக்கு படையல் போடுவதல்ல சுத்த சன்மார்க்க வழிபாடு. இங்கே வழிபாடு என்பது வறியவர்களுக்கு ஒன்று ஈவதே ஈகை என்று திருவள்ளுவர் சொல்லுவது போன்று பசித்த ஏழைகளுக்கு பசிப்பிணியை தீர்ப்பதுதான் கடவுள் வழிபாடு. பசித்தவர்களுடைய ஆன்மாவிலும் ஒரே அந்த கடவுள், நம்மிடம் உள்ள அதே கடவுள் தான் இருக்கிறார். எனவே அந்த கடவுளுக்கு நாம் சாப்பிட வைப்பது என்பதுதான் வழிபாடு. எனவே சுத்த சன்மார்க்கத்திற்கான பக்தி பிற உயிர்களின் மீது நாம் காட்டுகின்ற அன்பு,
பிற உயிர்களின் மீது வைக்கின்ற நேசம், பிற உயிர்களுக்கு செய்யும் உதவி. வழிபாடு என்பது பசித்தவர்களுடைய பசிப்பிணியை போக்குவது. அவருடைய முகத்திலே சாப்பிட்ட பிறகு வருகின்ற அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் கழிப்பது. அந்த சந்தோஷம்தான் இறைவனுடைய இயற்கை உண்மை வடிவம் என்பதாக வள்ளல் பெருமான் சொல்லுவார். எனவே இங்கே எல்லாம் செயல்கூட வேண்டுமென்றால் முயற்சி தேவை. அதோடு முக்கியமாக சுத்த சன்மார்க்க நெறியிலே உள்ள பக்தியும் வழிபாடும் நமக்கு முக்கியம். அப்படி இருந்து நம்மோடுதான் இறைவன் இருக்கிறான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால்தான் எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணையே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது இரவும் பகலும் நமக்கு காவல் காப்பது, மெய்க்காவலாக இருப்பது இறைவனே. ஒரு செக்யூரிட்டியாக இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு வேறு எந்த முறையிலேயும் நமக்கு எந்த இடரும் நம்மை சார்ந்து விடாது என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். அந்த உறுதியான நம்பிக்கையைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் ஊட்டிவிடுகிறார். இந்த உறுதியான நம்பிக்கை வந்துவிட்டால் நமக்கு எல்லாம் செயல்கூடும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆணித்தரமாக நமக்கு வந்துவிடும். எனவேதான் இந்த தீமை எதுவும் நம்மை சேராது என்ற உணர்வு நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் செயல்கூடும், எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்ற உணர்வு நமக்குள் விதைக்கப்பட்டு அது ஒரு பெரிய ஆழ விருட்சமாக நமக்கு உள்ளே இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கடவுள் நம்பிக்கையோடு கூடிய தன்னம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை என்பது என்பதற்கே ஒரு புதிய பரிணாமத்தை தந்தவர் வள்ளல் பெருமான். கடவுள் நம்பிக்கை என்பது பிற உயிர்களுக்கு செய்கின்ற உதவிகள், பிற உயிரை நாம் கடவுளாக நம்புவது, மனிதனை நேசிப்பது. இப்படி மனிதனை நேசிப்பதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கை என்பதை வள்ளல் பெருமான் புரட்சிகரமான சிந்தனையோடு நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஆக நம்மோடு இருக்கின்றவர்கள், நம் அக்கம் பக்கத்திலே இருக்கிறவர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து ஊர்க்காரர்கள், பக்கத்து நாட்டுக்காரர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருடைய ஆன்மாவிலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் ஆன்மாவின் உள்ளொளியாக இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த ஆன்ம நேயத்தை, எல்லா ஆன்மாவையும் நேசிக்கின்ற அந்த நேயத்தை நமக்கு வள்ளல் பெருமான் விதைத்திருக்கிறார். இந்த ஆன்ம நேயம் வளர 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 எல்லாம் செயல்கூடும் என்பதிலே எள்ளளவும் வித்தியாசமில்லை, எள்ளளவும் சந்தேகத்திற்கு இடமில்லை. எனவே நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்வதற்கும் முயற்சியில் வெற்றி அடைவதற்கும் உண்மையான சுத்த சன்மார்க்க நெறி நின்ற அந்த பக்தியும் வழிபாடும், பிற உயிர்கள் மீது நாம் காட்டுகின்ற நேசமும், ஜீவகாருண்ய ஒழுக்கமும்தான் நம்மை மேலேற்றும் என்ற செய்தியை இன்றைக்கு தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.